டேய் என் கண்ணை கொடுத்துரு. ரொம்ப பேசாரா, இது நல்லா இல்லடா. ஆமா ஆமா, நீ செய்யறது மட்டும் ரொம்ப நல்லா இருக்காக்கும். கழட்டு ரெண்டா. நீ ரைடுக்கு வந்த லட்சம் அதுதானா? விளங்கும்டா போலீஸ் சார். போலீஸ் ஸ்டேஷனா சார்? ஹோட்டல் சுனாமிலிருந்து பேசுகிறேன் சார். அது வந்து நஷ்டப்பட்டு போயிட்டேன் சார். சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்தும் சார். வாங்க சார். Thank you.
திருவான்மூர் காலிங் கண்ட்ரோல் சார், ஓவர். டிஎன் 04F 4646 டான்சர் கார் ஒன்று இடமணி ரோட்ல அபாட நிற்கு சார், ஓவர். தேங்க்யூ தேங்க்யூ கண்ட்ரோல். யோ, ரெய்டுக்கு போயிட்டு கண்ணை தொலைச்சிட்டு வந்தேன்னு சொல்றிய, வெக்கமா இல்ல? இதுல நான் என்ன பண்ண முடியும்? கன்னு தெஃப்ட் ஆயிடுச்சுன்னு எஃப்ஐஆர் போட்டு ரிப்போர்ட் எழுதி உன்னை சஸ்பெண்ட் பண்ண முடியும்? இதுல என்ன எப்படி அட்ஜஸ்ட் பண்ண சொல்றேன்? ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா நான் எப்படியாவது. யோ, புரியாம பேசாதயா. எடுத்து வர மிஸ்யூஸ் பண்ணிட்டானா, ரெண்டு பேரும் சேர்ந்துல உள்ளார போனோம். சென்ட்ரி ரிலீஸ் புக்ல சைன் பண்ணி தான் எடுத்து வந்திருப்ப. அதான் சார், வெள்ள பாம்ஸ்ல இருக்கிற மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணிட்டா அதுக்குள்ள நான் கண்டுபிடிச்சிருவேன் சார். உன்னோட மார்னிங் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார். ஆ, இருக்க இருக்க. இவங்க யார், உனக்கு என்ன செக்யூரிட்டியா? போய் வெளியில இல்லைங்களா சார்? இவங்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க சார். தெரியும் தெரியும், போய் வெளியில இல்லைங்கடா. ஏய், கொஞ்சம் வெளியேறுங்கடா. நான் மாமி காலில் ஏசி சூடா இருக்கிறாப்புல சூடா ஏதா குடுக்கறது. நான் மாமி விட்டு போகணுமா? போனா கட்ட பஞ்சாயத்துல வருமானம் பத்தலன்னு தெஃப்ட் ராபரி அப்படியே கொலையும் பண்ண ஆரம்பிச்சுட்டா. என்ன ஆச்சு, இன்னைக்கு வேற ஒருத்தர் கிடைக்கலையாக்கும். அப்போ உன் ஏரியால வேற எவனும் பூந்துட்டாங்கிற, உனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற. இல்லையா இல்லைங்க, என்னை மீறி என் ஏரியா உள்ள எவனும் வந்துட முடியாது சார். அதை தானே நானும் சொல்றேன், உன்னை மீறி உன் ஏரியால வேற யாரும் வர முடியாதுன்னு. இதை நீ தானே பண்ண. இத பாரு. சென்னையில் கொடூரம் மாடி படுகொலை. என்னங்க இது, கழுத்தறுத்து காசு சம்பாதிக்கன்னு சொல்லி திருநெல்வேலிக்காரனுக்கு பழக்க இல்லைங்க. இந்த பாரு திருநா, இது சீரியஸ் மேட்ரு. இந்த வாரத்தில் மட்டும் ரெண்டு அட்டம்ப்ட் ஆயிருக்கு. நேற்று ரைடுக்கு போன இவர்கிட்ட இருந்து கண்ணை திருடிட்டு போனது கட்டாயமா உன் ஆளுங்களா தான் இருக்கு சார். காலையிலே கூப்பிட விட்டு கண்ணை காண கழுத்தறுத்துன்னு சொல்லி கதை சொல்லி இருக்கு பாரு திருநா. உனக்கு நான் எவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவன் கண்ணு கண்ணு மட்டும் எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கு. ஆமா சார், நான் பார்த்தேன் சார். விடமாட்டேன், அவனை அவனை கண்டுபிடிச்சிடறேன். என்ன விலகிறி, நீங்களும் கூட சேர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. வந்த பசங்களை யாராவது அப்படி இருந்தாங்களா? இல்ல இல்ல. அப்புறம் ஏன் என்னைய கேக்குறீங்க? வீட்டுல போய் விசாரிக்க மத்த பசங்கள்ட்ட. இருந்தா சொல்லி நானே கூட்டிட்டு வரேன். போதுமா சார்?